சவுத் இந்தியன் கல்யாண வீட்டு ஸ்டைலில் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியான ரெசிபி. ஃபஸ்ட் என்ன செய்யலான்னா, ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 5-6 பச்சை மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கின பிறகு இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயமே கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரலையும் வதக்கிக்கலாம். பாருங்கள், கலர் லைட்டாக மாறி இருக்குது, நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கட் பண்ண பீன் சேர்த்துக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கப் அளவுக்கு பீன் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன கப் அளவுக்கு கேரட் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம கவர் பண்ணி வச்சு ஒரு 5-6 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். ஒரு 50% பீன்ஸும் கேரட்டும் வெந்தால் போதும். ஸோ 5-6 மினிட்ஸ் இது வந்து வேகட்டும். அப்பப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஸோ இது வந்து அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. பீன்ஸும் கேரட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% வெந்துடுச்சு. ஒரு முறை நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து கேபேஜ் சேர்த்துக்கலாம். முட்டை கோஸ் இருக்குல்ல, அது வந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம எந்த கப்பில் பீன்ஸும் கேரட்டும் மெஷர் பண்ணுமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு கேபேஜ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8-10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இந்த கேபேஜ்லேருந்தே தண்ணி வெளியில் வரும். ஸோ தண்ணி சேர்க்காமல் அப்படியே மூடி வச்சுடுங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் இதை வந்து நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த பாசிப்பருப்பும் வந்து நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ என்ன செய்யலான்னா, ஃபைனலாக திருவன தேங்காய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, கல்யாண வீட்டு ஸ்டைலில் பொரியல் ரெடி பண்ணிட்டோம். 3 காய்கறி சேர்த்துட்டு இந்த பொரியல் செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் கேபேஜ் இருந்தால் நாளைக்கே இந்த ரெசிபியை செஞ்சுட்டு மறக்காம உங்கள் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள்.